Hello friends, welcome back to Tamil Online Collections and Reviews channel. Friends, channel updates ellarum miss pannama paathirpinga. Indha video pulsa paakravanga Tamil Online Collections and Reviews channel ku subscribe pannikonga. Channel updates ellarku paathavangalukku theriyum namma channel la vande neraiya haul videos potrukom. Ippa paathinga Club Factory halls நிறைய போட்டிருப்பேன் Club Factory ஓட டீடைல்ஸ் தெரியாதவங்க Club Factory ல எப்படி பர்சேஸ் பண்ணனும் எப்படி ரிட்டர்ன் பண்ணனும் ஆர்டர் பிளேஸ் பண்ணனும்ங்கறது ஒரு தனி வீடியோவே போட்டிருப்பேன் நீங்க வேணா சேனல்ல போய் அத சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ பார்க்க போறது வந்து Shein shopping hall YouTube's ல வந்து தமிழ்ல பாத்தீங்கன்னா Shein க்கு வந்து நிறைய clothing accessories க்கு reviews போட்டிருப்பாங்க இப்போ நம்ம சேனல்ல இப்போ பார்க்க போற வீடியோ வந்து home needs beauty products So, நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து fake nails. Fake nails எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு நகம் வந்து நிறைய வளத்துறோம். அப்படி வளத்துறோம் சில சமயம் வந்து சம்டைம்ஸ் break ஆயிடும். அப்படி இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு கிளம்பும்போது ஒரு நகம் மட்டும் உடைஞ்சிருந்தா நமக்கு ரொம்ப இதா இருக்கும். சோ அதுக்காண்டி இந்த fake nails இத நம்ம வந்து எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். Remove பண்ணிக்கலாம் சோ இது வந்து நமக்கு உங்க nail polish இதெல்லாம் போடுறதுக்கும் இது செட் ஆகும் இதுக்கு நீங்க தனியா nail வளக்கணும்னே தேவையில்லை இதையே நீங்க ஒரு glue மூலமா ஒட்டிட்டா போதும் நான் வந்து pink shade வாங்கி இருக்கேன் எனக்கு nails நிறைய இருக்கு எனக்கே தேவை இல்ல தான் இருந்தாலும் ஒரு சும்மா ஒரு try கொடுக்கலாமேன்னு அத வாங்கி இருக்கேன் சோ இதுலயே வந்து நிறைய colors வந்து shine ல available இருக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு gray யும் black shade உம் இருக்கு friends இப்போ இதோட பிரைஸஸ் எல்லாமே நான் சைடுல டிஸ்ப்ளே கொடுப்பேன் சோ அது மூலமா நீங்க இத நான் எவ்வளவு பிரைஸ் வாங்கி இருக்கேங்கறத நோட் பண்ணிக்கோங்க Shein ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர்ஸும் இருக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது எப்போ உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுப்பாங்கன்னா 1800 க்கு மேல நீங்க பர்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுப்பாங்க அதுவும் போக கேஷ் ஆன் டெலிவரி சார்ஜஸ் போடுறாங்க ஒரு உங்களோட டிஸ்டன்ஸ் பொறுத்து அந்த சார்ஜ் பண்றாங்க எனக்கு பாத்தீங்கன்னா 88 ரூபீஸ் சார்ஜ் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் ஷிப்பிங் இன்சூரன்ஸ் சொல்லி ஒரு 30 ரூபீஸ் வேற சார்ஜ் பண்ணிருந்தாங்க உங்களுக்கு Shein ல எப்படி ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் எப்படி ரிட்டர்ன் போடணும் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதுக்கு தனியா ஒரு வீடியோவே அப்லோட் பண்றேன் சோ ஃபேக் நெயில்ஸ் இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஷ்ரூம் பஃப் இப்போ நம்ம காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்றோம் அந்த பஃப்லாம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து அந்த ஸ்பாஞ்ச் வந்து கொஞ்ச நாள்ல அது ரொம்ப வேஸ்ட் ஆயிடுது சோ இந்த மாதிரி நம்ம தனியா இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு ஸ்பஞ்ச் வச்சிருந்தோம்னா நம்மளால ஈஸியா காம்பாக்ட் பவுடர் போட முடியும் லூஸ் பவுடர் பனானா பவுடர் ஏன் சம்டைம்ஸ் பிளஷ் கூட நீங்க இதுல யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு ஒரு மஷ்ரூம் ஷேப்ல இதுல பாத்தீங்கன்னா ஒரு காப்பர் கோல்டு கொடுத்துருக்காங்க மேல வந்து நம்ம பியூட்டி பிளெண்டர்ஸ்ல வர்ற ஸ்பஞ்சு மாதிரி கொடுத்துருக்காங்க சோ இது வச்சு உங்களால ஈஸியா காம்பாக்ட் பவுடர்ஸ் எல்லாத்தையுமே போட்டுக்க முடியும் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு அதனால இதை நான் வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேக்கப் பேலட் இந்த மேக்கப் மிக்சிங் பேலட் வந்து நான் இங்க அமேசான்லயும் பாத்திருக்கேன் கிளப் ஃபேக்டரி எல்லா பக்கமும் பாத்திருக்கேன் கொஞ்சம் ரேட் வந்து ஜாஸ்தியா இருந்ததுனால நான் அதை வாங்கல இங்க வந்து கொஞ்சம் ரேட்டு கன்வீனியன்டா இருந்துச்சு அதனால வாங்கியிருந்தேன் எனக்கு பிடிச்ச மாதிரி பிளாக் வித் பிங்க் காம்பினேஷன்ல ரோஸ் காம்பினேஷன்ல வாங்கியிருக்கேன் ஸோ உங்களால இதை வந்து ஈஸியா மேக்கப் ரெண்டு மூணு ஃபவுண்டேஷன்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறோம் கன்சீலர்ஸ் போடுறோம் கான்டோரிங்ஸ் போடுறோம் அப்படின்னா உங்களால இந்த பேலட்ல வந்து ஈஸியா மிக்ஸ் பண்ண முடியும் இதுக்கு ஒரு புளி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க லிப்ஸ்டிக்ஸ் கூட நீங்க இதில் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது மிக்சிங் பேலட் ஸோ இது ஒரு ஸ்டீல்ல கொடுத்துருந்தாங்க இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஸ்காரா கோம் அதாவது ஐலேஷஸ் கோம் இது நம்ம ஃபால்ஸ் ஐலேஷஸ் ஒட்டாம இருக்கும் போது ஃபேக் லேஷஸ் ஒட்டாம இருக்கும் போது பாத்தீங்கன்னா மஸ்காரா போடுறோம் நல்ல வால்யூமைஸ்டு மஸ்காரா போட்டீங்கன்னா உங்களோட லேஷஸ் வந்து நல்ல வால்யூமைஸ்டா தெரியும் அப்ப பாத்தீங்கன்னா மஸ்காரா போடும் போது அந்த லேஷஸ் வந்து ஒன்னோட ஒன்னு ஸ்டிக்கி ஆயிரும் ஸோ அதை கோம் பண்றதுக்காண்டி உங்களுக்கு இந்த ஐலேஷ் கோம்பர் இது ஒரு கவரோடையும் வருது இது நம்மளோட ஐலாசஸ்க்கு தகுந்த மாதிரி இங்க வந்து இப்படி பெண்டா இருக்கிறதுனால உங்களோட ஐஸ்க்கு எந்த ஹார்ம்ஃபுல்லும் ஆகாது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கன்வீனியன்ட் ஐப்ரோ ப்ரஷஸ் இந்த ப்ரஷஸ் பாத்தீங்கன்னா வெரி வெரி
ஆசமான ப்ரஷ்ஷாக இருந்துச்சு. ஒரே கிட்டில் 4 ப்ரஷஸ் வருது, இப்படி தான் அதில் வந்துருந்தது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது நாலுமே இருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக உங்கள் ஐப்ரோஸ் ஃபில் பண்ண முடியும், ஐஷேடோஸ் போட முடியும், எல்லாமே போட முடியும். இது 4 இன் 1. ஃபஸ்ட்டு இந்த ப்ரஷ் எடுத்து பார்த்துருவோம். இது உங்களோட ஹேண்ட்பேக்ஸில் எல்லாத்துலேயுமே உங்களால் ஈஸியாக போட முடியும். இது பார்த்தீங்கன்னா ஐஷேடோ ப்ரஷ் மாதிரி இருக்குது. ஸோ வெளியும் உங்களுக்கு அதோட இமேஜ் வேறு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ் மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட ஐப்ரோஸ் வந்து ஃப்ரீயாக ஃபில் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து ஐலைனர் அந்த ப்ரஷ் மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கவர். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரஷ் மட்டும் யூஸ் பண்ண நினச்சா கூட நீங்கள் அதை வந்து கவர் போட்டு உங்கள் பேக்லேயோ ஹேண்ட்பேக் எதுலனாலும் வச்சுக்கலாம். இல்லை ஃபோருமே வேணும்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, இது எல்லாத்தையுமே உங்களால் ஜாயின் பண்ணிட முடியும். ஸோ இது ஒரு ஆசமாக இருந்துச்சு. ஷெயினில் வந்து நிறைய ப்ராடக்ட் வெரைட்டிஸ் இருக்குது, நீங்களும் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அது வந்து 4 இன் 1 ஆயிடுச்சு. உங்களோட ஹேண்ட்பேக்கில் ஈஸியாக எதையும் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிங்கு. நான் இவ்வளோ பெருசுக்கு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் ஓரளவுக்கு சின்னதாக வரும்னு நினச்சேன். அது ரொம்ப என்னைய பார்த்து என்னை கேட்டால் அது 4XL மாதிரி இருக்குது, ரொம்ப பெரிய ரிங்காக இருக்குது. இது மேபி நான் வச்சுக்கலாமா வேணாமா நான் இனிமேல் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாக தான் உங்களுக்கு வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் ப்ராடக்ட்ஸ் தான். ஹோம் ப்ராடக்ட்ஸில் ஃபஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப க்யூட்டாக ஆசமாக இருந்துச்சுங்கிறதுக்காண்டியே நான் வாங்கினேன். ஆக்சுவலி இதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா டை பவுல்னு போட்டிருந்தாங்க, டை பிக்ஸிங் பவுல்னு. ஆனால் நான் வாங்கியிருக்கிறது வந்து இது வந்து நம்ம ஒரு ஆம்லேட்லாம் கூட போடலாம், எப்போவுமே பிளெண்டர் வச்சு பண்ணுவோம். இதுக்கு அவங்களே ஒரு சிலிக்கான் பிளெண்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிலிக்கானில் இருக்குது. ஸோ தண்ணி வச்சிங்கன்னா உங்களோட கவுண்டர் டாப்பில் வந்து நல்லா சக்ஷன் ஆகிக்கிறோம். திருப்பி ரிலீஸ் பண்ணும் போது இந்த இதை மட்டும் நம்ம இப்படி வச்சு தூக்கிக்கலாம். ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கிரிப்பர் இருக்குது. ஸோ இந்த பவுல் வந்து ரொம்ப ஆசமாக இருந்துச்சு, அதனால் இதை வாங்கியிருந்தேன். ஒரு சிங்கிள் ஆம்லெட் கூட நம்ம போடலாம், இல்லை ஈவன் நீங்கள் டைக்கு மெஹந்திக்கு எதுக்கு போடணுன்னா கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஆசமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம் ஸ்ப்ரெட்டர். என்னோடய ஹோம் சென்டர் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே, நான் என்னோடய கிட்ஸுக்கு வந்து நான் பிரெட்ஸ் நிறையா கொடுப்பேன். ஸோ பிரெட் பாக்ஸும் காமிச்சிருப்பேன். ஹோம் சென்டர் வீடியோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா சேனல் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இதை வச்சு நான் வந்து சாக்லேட் ஸ்ப்ரெட்டு, ஜாம்ஸ், இது எல்லாமே பிரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, ஸோ ஈஸியாக உடையிற மாதிரி இல்லை. கலரும் ஜாம் கலரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் க்யூட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம அந்த ட்ராஸ் எல்லாம் கொஞ்சம் அசைட தள்ளுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். இதுக்கு வந்து நீங்கள் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லட்டா நம்ம இந்த இதுவும் தள்ளி விடுற மாதிரி வச்சுக்கலாம். இந்த கலர்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது 2 பீசஸ் செட்டு தான். இது பாருங்கள், இது இப்படி பிடிச்சிட்டு நம்மளால் இப்படி ஸ்லைடிங்க்கு யூஸ் பண்ண முடியும். ஒரு மிரராக இருக்கட்டும், கேபினட்டாக இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த ஸ்லைடிங்கை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிரர். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பிளெண்டர் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக இந்த ஸ்டிரர் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ஸ்டிரிங் ஸ்பூனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கேப்ஸ் இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக எக்ஸு ஃபுல்லாக நல்லா வைப் பண்ண முடியும். ஹுக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்கள் ஈஸியாக ஹேங் பண்ணியும் வச்சுக்க முடியும். ரேட் எல்லாமே சைடில் இருக்கும், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ் கிளீனர். இது எதுக்குன்னு நினச்சிக்கலாம் நீங்கள், நம்ம சாதா கம்பி மாதிரி தான் இருக்கும். இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு, மேபி இது 50 ருபீஸுங்கிறதுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இது எதுக்கு வாங்கியிருந்தேன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களால் அடுத்தடுத்து இந்த ஸ்க்ரப்பர்லேருந்து இதை ரிலீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு கம்பி உங்களுக்கு வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியலன்னா அது ரொம்ப பழசானோடனே அதை எடுத்து தூக்கி போட்டுட்டு உங்களால் வேறு கம்பியை இதில் மாட்டிட்டு எப்பையும் போல் உங்களால் ஸ்க்ரப் பண்ண முடியும். ஸோ இது ஒரு நல்ல யூஸ், 50 ருபீஸ்க்கு கிடைக்கும். இதை நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சோப் ஹோல்டர்.
சோப் ஹோல்டர்னு சொல்ல முடியாது, இது நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதில் வந்து இப்படி இருக்குது, இந்த ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கரில் இந்த ஒரு அதசிவ் ஸ்டிக்கர் தான் இது. இதிலிருந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்து ரிலீஸ் பண்ணிவிட்டு செவுத்தில் நல்லா ஸ்டிக் பண்ணிடுவோம் வாலில். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பொசிஷனை நீங்கள் இதில் வச்சு இப்படி நல்லா மாட்டி விட்டுட்டிங்கன்னா அது ஃபுல்லாக நின்றுக்கிறோம். இதால் உங்களால் இதில் வந்து உங்களோட பாத்ரூம்லேயோ கிச்சன் சிங்க்லேயும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா சோப் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஹேங்கிங்ஸ் இருக்கிறதுனால உங்களால் லூஃபாஸ், ஸ்பேட்டுலாஸ், சிசர்ஸ், நைஃப்ஸ் எது வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் குவாலிட்டியும் ரொம்ப ஸ்டடியாக தான் இருக்குது. ருபீஸ்க்கு இது ஒர்த்து தான். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் என்ன வந்துருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நைஃப் ஹோல்டர். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு செராமிக் நைஃப் இருக்குது. நான் ஏற்கனவே 3 செராமிக் நைஃபாக ஹோல்டரோடு வச்சுருக்கேன். ஒன்றே ஒன்று மட்டும் நான் ஹோல்டர் இல்லாமல் வாங்கியிருந்தேன். ஸோ அதை எப்படி வைக்கிறது, ஏன்னா செராமிக் நைஃபை வந்து மிச்ச நைஃப்ஸோடு நம்ம வைக்க முடியாது. வச்சிங்கன்னா அந்த மங்குங்கிறது வந்து கொஞ்சம் லேசாக உடஞ்சிரும். ஸோ அதை நான் எப்படி வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் எனக்கு இந்த ஷைனில் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி கிடச்சிது. இதை வந்து நீங்கள் இந்த இமேஜில் காட்டியிருக்கிற மாதிரி நீங்கள் உங்களோட வாலில் ஹேங் பண்ணிவிட்டு உங்கள் நைட்ஸோ சிசர்ஸ் எதுனாலும் ஒன்றே ஒன்று மட்டும் உங்களால் ஹேங் பண்ண முடியும். ஸோ இதுவும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அது இந்த பாக்ஸில் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்லரி ஹோல்டர். இது இவ்வளோ பெருசுக்கு வரும் நான் நினச்சே பார்க்கல. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம் தான். உங்களோட ஸ்பூன் ட்ரெஸ்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்பூன் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வீடியோ பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள், அதுலேயே நிறையா ஸ்பூன் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லாமே வச்சுக்க முடியும். இவங்க இந்த இமேஜில் காட்டியிருக்கிற மாதிரி இதை நீங்கள் ஸ்பூன் ட்ரெஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லிட் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சாப்பிங் போர்ட்ஸும் நீங்கள் வச்சுக்கலாம். இது 3-in-1 டிசைன். அந்த லென்த்தும் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களால் இதில் எல்லாமே வச்சுக்க முடியும். நல்லா பெருசாக இருக்குது, ஸ்டடியாக இருக்குது. கொஞ்சம் பாருங்கள், இந்த இது எல்லாமே உங்களுக்கு அந்த பொசிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுனால இது கிரேட் டீல் தான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா ஹோல்டர். இது இப்போ ஒரு மேலே நமக்கு கேபினெட்லேயோ கபோர்ட்ஸ்லேயோ நிறைய ஹேண்டில் வந்து மிஸ் ஆகிருக்கும், ப்ரோக் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணுறது தான். இதை பார்க்கும் போது நமக்கு கேஸ் நாப் மாதிரி இருக்குது, ஆனால் இது வந்து ட்ரா ஹோல்டர், கேபினெட் ஹோல்டர். இதுவும் ரொம்ப ஸ்டடியாக இருந்துச்சு, குட் கிரிப் இருக்குது. ஸோ இதுவும் நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு ஷைன் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் எந்த பேரும் வரல, சும்மா இப்படி ஒரு கவரில் தான் அவங்களே அனுப்பிச்சிருந்தாங்க. இப்படி தான் அதோட பேக்கேஜிங்ஸ் இருந்து, பபுள் ராப்ஸ்லாம் இல்லை. ஸோ கிளாஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்கும் போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. இதுதான் ஷைன் ஷாப்பிங் ஹால் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய சேனல்ஸ் சாரி இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து சேனலில் அப்லோட் ஆகும். ஸோ அதுக்காக நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.